கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, தூய அந்தோணியாரின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியாக வாசகங்கள் கூறுகின்ற வார்த்தை வசனம் ஒன்றே ஒன்று. பதிலுரை பாடலில் அது தரப்படுகின்றது. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இந்த வார்த்தையை விளக்கிற விதமாக முதல் வாசகம் நமக்கு தரப்படுகின்றது. நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து இருக்கிறீர்கள், தனியாக இருப்பது இல்லை, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இதுதான் நம்முடைய அடிப்படை விசுவாசம். நாம் விரும்புகிறனோ விரும்பலையோ, எதிர்க்கிறனோ எதிர்க்கலையோ, பாவம் செய்கிறனோ இல்லையோ, என்னில் என்னுடைய கிறிஸ்து ஆண்டவர் நிறைவாக தங்கியே இருக்கிறார். இதுதான் ஆழமான ஒரு உண்மை. அதை வேற வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உலகில் மனிதன் வாழுகின்ற வரை இந்த கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சிலுவையில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அவருடைய இரக்கம் கிடைத்தபடியே இருக்கும். உலகம் அழிந்தால், கிறிஸ்து சிலுவையை விட்டு வெளியே வந்தால், நடுத்தீர்ப்பவராக அரசராக நீதி அரசராக என்னை தீர்க்கின்றவராக வருவார். அதுவரை அவருடைய இரக்கம் என்னை விட்டு நீங்காது. ஆனால் அந்த ஆண்டவருடைய மலை மீது தங்கி இருக்க தகுதி எனக்கு வேண்டும். இருக்கிறார், என்னில் இருக்கின்ற கிறிஸ்து என்னை பற்றி மகிழ்ச்சியோடு என்னில் இருக்கலாம், என்னுடைய நடத்தையை பற்றி என் மீது கோபம் கொண்டவராக இருக்கலாம், என்னை வெறுக்கின்ற நிலை இருந்தாலும் கூட இரக்கத்தோடு கனிவோடு என்னை பார்க்கிறவராக இருக்கிறார். என்னுடைய செயல்கள் வித்தியாசமாக அவருக்கு எதிராக இருந்தாலும் என்னில் இருந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றார் கிறிஸ்து. இதுதான் அடிப்படை. எந்த காரணத்திற்காகவும் எதற்காகவும் என்னை விட்டு அந்த ஆண்டவர் அகலுவது இல்லை. ஆனால் அந்த ஆண்டவரில் நான் தங்கி இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? பட்டியல் போடுவாங்க பதிலுரை பாடல்ல, பட்டியல். மாசற்றவராய் நடப்பவர், அதாவது உண்மையா நடக்கிறவங்க, நேரியவற்றை செய்கின்றவர், உளமார உண்மை சொல்லுகின்றவர், நாவினால் புறம் கூறாதவர், தோழருக்கு தீங்கு இழைக்காதவர், அடுத்தவரை பழித்து உரைக்காதவர், நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுகின்றவர், ஆண்டவருக்கு அஞ்சுபவரை உயர்வாக மதிக்கின்றவர். இந்த பக்குவம் இருந்தால் மட்டுமே என்னில் இருக்கின்ற இயேசு என்னை பற்றி ப்ளீஸ்டா இருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார். அதான் ஆண்டவருடைய மலையில், ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்கிட தகுதி இவைகள். என் வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்க்கணும். உண்மை பேசுகிறேனா, நேர்மையாக இருக்கிறேனா, தாங்கிக்கிறேனா, பொறுத்துக்கிறேனா, ஏற்றுக்கிறேனா? இந்த நிலைகள் இல்லாமல் நான்
என்னில் இருக்கின்ற கிறிஸ்துவை புகழ முடியாது, போற்ற முடியாது, ஆலயத்தில் அவருக்கு ஆராதனை செலுத்த நான் முயற்சித்தாலும் அது அவருடைய திரு முன்னிலையில் இராது. அதுக்கு தான் கதை. சொந்த நாட்டிலிருந்து அபிராம்னு, அபிரகாம்னு பேர் மாற்றலை, அபிராம், அவருடைய சகோதரர் லோத்து, ரெண்டு பேரும் தங்களுடைய குடும்பங்கள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கானான் தேசத்துக்கு வர்றாங்க. அங்கே வந்து தங்குறாங்க. தங்குற போது இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் ரெண்டு பேரும் செழிக்கிறாங்க. பொருளாதாரத்திலையும் இந்த ஆடு மாடுகளுடைய விருத்தலிலும் மிக அதிகமாக உயர்ந்தவர்களாக மாறுகின்றார்கள். பெரும் பணக்காரர்களாக உருவெடுக்கிறார்கள். என்ன நடக்குது? இந்த பண நிலையில் பொருளாதார உயர்வு வந்தவுடன் அவர்களிடையே பிணக்கு, பிளவு ஏற்படுகிறது. அபிரகாம்க்கும் லோத்துக்கும் பிளவு ஏற்படலை. இவங்களுடைய வேலையாட்களுக்கும் இவருடைய வேலையாட்களுக்கும் பிளவு ஏற்படுது, சண்டை சச்சரவு வருது. இந்த நிலைமையை அபிரகாம் பார்க்கிறார், லோத்தை கூப்பிடுறாரு, நமக்குள்ள என்ன சண்டை, வேணாம். அதுதான் ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்கி இருப்பவர் யார்? நேர்மையோடு மாசற்றவராய் நடப்பவரே, உளமாற உண்மை பேசுபவரே. அபிரகாம் பேசுகிறார், ஏன்பா நமக்குள்ள சண்டை? நீயும் நிறையா வச்சிருக்கிற, நானும் நிறையா வச்சிருக்கிறேன், நம்ம ஆட்கள் சண்டை போட்டுடுறாங்க, வேண்டாம், என்ன செய்யலாம்? அப்படி பாரு, உனக்கு எந்த பகுதி ரொம்ப நல்லதாக பிடிச்சு இருக்குதோ அங்கே தங்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த பக்கம் நீ போயிடு. நீ போயிட்ட பிற்பாடு உனக்கு எதிராக இருக்கின்ற எந்த நிலையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதான் ஆண்டவரில் தங்கியிருப்பது, விட்டு கொடுப்பது, அடுத்தவரை மதிப்பது, அடுத்தவரை ஏற்றுக்கொள்வது. இது அன்றாட வாழ்வில் என்னில், என்னுடைய குடும்பத்தில் இருந்தால்தான் ஆண்டவர் என்னோடு தங்கி இருக்கிறார். லோத்துக்கு உலகம் பெருசா தெரிஞ்சது, அபிரகாமுக்கு ஆண்டவர் தான் பெருசா தெரிஞ்சது. அதனால லோத் என்ன செய்கிறாரு, பசுமையான அந்த சாக்கடல் பகுதியை தெரிந்தெடுத்து கொள்கிறார், சோதோம் கொமோரா பகுதியை தெரிந்து கொள்கிறார். ஆசீர்வாதத்தோட மகிழ்ச்சியோட அபிரகாம் அதை ஏற்று அவரை அனுப்புகின்றார். தானோ மேற்கு பகுதியை, வனாந்தர பகுதியை ஏற்றுக்கொள்கிறார். பின்னாடி என்ன நடக்குது? இந்த செல்வ செழிப்பிலேயே அவங்க இருந்ததுனால அவங்க சாமியை சுத்தமாக மறந்தாங்க. சாமி இருக்க வேண்டிய இடத்துல தங்களையே வச்சுக்கிட்டாங்க. அந்த கடவுள் இருக்கின்ற இடத்தில் பணத்தை வைத்து கொண்டார்கள், பொருளை வைத்து கொண்டார்கள். சோதோம் கொமோரா அழிந்தது. ஆனால் அபிரகாம் 12வது அதிகாரத்தில் பார்த்த ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப ஆழமாக இருக்கும். நீ ஆசி பெற்றவனாக இருப்பாய், நீ மற்றவர்களுக்கு ஆசியாய் இருப்பாய். ஆழமான வார்த்தைகள் இவைகளெல்லாம் கூறி அவரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகின்றார். இதுதான் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் அவருடைய கூடாரத்தில் அமைதியோடு, ஆசியோடு, நேர்மையோடு, உண்மையாக வாழுகின்ற பொழுது எனக்கு தருகின்ற பெருமைகள், ஆசீர்கள். இத்தகைய நிலையை நாமும் பெற வேண்டும். என்னுடைய உலகை சார்ந்த சொந்த ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் அந்த அந்தோணியார் இல்லை. அதைவிட ஆழமாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை மனிதன் கேட்காத போது மீன்களுக்கு பிரசங்கம் வச்சேன்னு, அதுதான் என்னுடைய உண்மையான நிலை, மாசற்ற நிலை,
இறை வார்த்தையில் வாழுகின்ற நிலை. அத்தகைய அந்தோணியாரை கண்டு பாவிப்போம். எனக்கு தேவையானவைகளை அவர் நிச்சயமாக பெற்று தருவார். அதனால தான் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். உலக நிலையில் அவருக்கு ஆண்டவருக்கு நீ அளந்தால் அதற்கு ஏற்ற ஆசீர்வாதம், அவருக்கு ஏற்ற விதத்தில் நீ அளந்தால் அத்தகைய ஆண்டவரின் அமைதி ஆசீர்வாதம் என்னில் நிலைத்து நிற்கும். அதனால தான் இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுவார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளங்கள். எந்த அளவையால் அளக்கின்றோமோ அதே அளவையால் எனக்கும் அளக்கப்படும். விசுவாசத்தில் அவருடைய பிரசன்னத்தில் என்னுடைய ஆன்மாவை அவரிடம் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர், புனித யோவான் சொல்லுவார், அவர் தம்முடைய அருளுக்கு ஏற்ப அருள் மேல் அருள் எனக்கு பொழிவார். இத்தகைய ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலி வழியாக நாம் அனைவரும் பெற்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்கியிருப்போம். ஆமென்.